நாம் இருவர் நமக்கிருவர் 1000வது எபிசோட் இப்போ தான் வந்து டெலிகாஸ்ட் ஆச்சு விஜய் டிவியில். ரொம்ப வந்து சந்தோஷமான ஒரு தருணம். இப்போ தான் நானும் பார்த்து முடிச்சுட்டு வந்தேன். இந்த லைவில் வந்து சில கேள்விகள்லாம் நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க, அதுக்கெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணி ஆகணும். கத்தி திரும்ப வருவாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாம் இருவர் நமக்கிருவர் சீசன் 3 வருமா அப்படின்னு சில கேள்விகள். ப்ளஸ் இன்றைக்கி நீங்கள் ஏதாச்சும் கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதை கூட கேட்கலாம். கத்தி எப்போனா வருவார்? ஓகே, கத்தி எப்போனா வருவார் முதல்ல அந்த கேள்வி பலவாட்டி இதுக்கு ஆன்சர் சொல்ல வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கத்தி எப்போ வருவார் அப்படின்னு கத்திக்கு தான் தெரியும். கத்தி வருவாரா வரமாட்டாரான்றதே கத்திக்கு தான் தெரியும். பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா இட்ஸ் வெரி அன்ஃபேர். அவர் வந்து ஒரு பிக் பாஸ் மாதிரி ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியில் அதுவும் டைட்டில் வின்னராக வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பியும் ஒரு சீரியலில் நடிக்கணும்னு விருப்பப்படுவாரான்றது வந்து நடிக்கணும்னு சொல்கிறதே வந்து ரொம்ப அன்ஃபேரான ஒரு விஷயம். அதனால் கத்தி வரமாட்டாருன்றது என்னுடைய கருத்து. அவருடைய கருத்தும் அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் இப்போ நிறைய படங்களுக்காக டிஸ்கஷன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். நம்ம கூட நடித்தவர் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறாரு. அண்ட் ஆல்சோ அவருக்கு வந்து படத்தில் நடிக்கணுன்றது தான் ரொம்ப நாளான அவர் காத்துட்டு இருந்தது. அது வரைக்கும் டெலிவிஷன்றதே ஒரு ஸ்டாப் கேப்பாக தான் இருந்தது. ஏன்னா அவர் ரொம்ப தீவிரமாக அவர் காலேஜ் படிக்கிற காலத்துலேருந்தே நான் அவரை வந்து அவர் சினிமாவில் ஸ்டாராக வரணுன்றது தான் அவருடைய கனவு. அந்த கனவுக்கு ரொம்ப பக்கத்தில் போயிருக்காரு. எது நம்ம திருப்பி கூப்பிட்டுருக்கோம், அவர் கனவை அச்சீவ் பண்ணிட்டோம், நம்ம பக்கத்தில் இருந்து அதை ரசிப்போம், அவர் என்கரேஜ் பண்ணுவோம், கை தட்டுவோம், சப்போர்ட் பண்ணுவோம். என்ன சொல்கிறீங்க? ஸோ இதுதான் கத்தி மறுபடியும் வருவாரான்ற கேள்விக்கான பதில். என் கத்திக்கு பதிலாக இப்போ யார் வருவா சத்தியமாக எனக்கு தெரியாது. கத்திக்கு பதிலாக யார் வேணால் வரலாம். ஏன்னா காயத்ரி ஒரு கதாபாத்திரம் வந்து கத்தி இல்லாததுனாலே அப்படியே கொஞ்சம் டல் ஆகிடுச்சு. அதனால் அவங்களுடைய கேரக்டர் இன்னும் பூஸ்டப் பண்ணோன்னா இன்னொரு கத்தியை பட்டை தீட்டி இல்லை புதுசாக திருப்பாச்சியில் ஒரு ஆர்டர் கொடுத்து செஞ்சு ஒரு கத்தியை கண்டிப்பாக கொண்டு வரணும். அப்போ தான் இந்த காயத்ரி கதாபாத்திரம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். இந்த மூணு தங்கச்சியுமே ரொம்ப பவர்ஃபுல்லான கதாபாத்திரங்கள் இந்த கதையை பொறுத்த வரைக்கும். ஸோ பெரிய தங்கச்சி நம்ம ஊமக்கொட்டான் காயத்ரிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அடுத்த ஒரு கட்டத்துக்கு அந்த கேரக்டரும் நகரணும்னா இந்த கத்தியோடைய சப்போர்ட் ரொம்ப அவசியம். சின்ன ஒரு கத்தி நீங்களே சஜஸ்ட் பண்ணுங்கள். யாராச்சும் நல்ல கத்தி, நீங்கள் பார்த்த கத்தி ஏதாச்சும் நல்லா பட்டை தீட்டி ஷார்ப்பாக இருக்கிற கத்தியை சொல்லுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணலாம். அண்ட் ரொம்ப இன்னொன்று நிறைய பேர் கேட்குறவங்க வந்து நாம் இருவர் நமக்கு இருவர் இன்னும் எத்தனை நாளைக்கு போவோம், இது எல்லா வாட்டியும் இப்போ இல்லைங்க. நான் ஃபஸ்ட்டு சீரியல் ஆரம்பித்தேன் மதுரை சீரியல், ஒரு 100 எபிசோடு கூட போயிருக்காது. நான் எப்போ முடிப்பீங்கன்னு தான் கேட்பாங்க. நம்மளை பார்க்குறவங்களே ஏதோ ஒன்று கேட்கணுன்றதுக்காக நம்மக்கிட்ட கேட்குறதே வந்து எப்போ முடிப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. இது 1000 எபிசோடு சீசன் 1 சீசன் 2 புட்டுகெதர். சீசன் 1 ஒரு 580 அரவுண்ட் போச்சு, இது ஒரு 425 ப்ளஸ் எபிசோட்ஸ் ஆகியிருக்கு. ஸோ நேச்சுரலி இந்த கேள்வியை வந்து அவாய்ட் பண்ண முடியாது. நிறைய பேர் கேட்கலாம் சீசன் 3 வருதான்னு கூட கேட்கலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் விஜய் டிவி தான் பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க தான் இதுக்கு வந்து இந்த ஒரு ஃபுல் பிளானே வந்து அவங்களுடைய தான். என் அண்ணா மகாவை சேஞ்ச் பண்ணாங்க நீனியில், மகாவை ஏன் சேஞ்ச் பண்ணாங்கன்றதுக்கு மகாவே வந்து நிறைய விளக்கம் சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் பதில். மகாவை வந்து யாரும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கல, மகாவே அதை சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்களுடைய ஆசையும் நியாயமாக இருந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் மகாலட்சுமி அவங்களுடைய ரச்சிதா மகாலட்சுமி அவங்களுடைய அஃபிஷியல் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவங்க தான் ரைட் பர்சன் இதை சொல்கிறதுக்கு. குழந்தை எப்போ பிறக்கும் மாய அண்ணாவுக்கு? மாய அண்ணாவுக்கு ரொம்ப நாளாக மகா வந்து ப்ரெக்னெண்ட்டாகவே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-11 மாதமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. எப்போ குழந்தை பிறக்கும்னு தெரியல, ஆனால் பிறக்க வேண்டிய நேரத்தில் பிறக்கும்னு நினைக்கிறேன். சரி உங்க சொல்லுங்க, நீ ஏன் வந்து இந்த மாயன் ஃபேமிலி ஏன் இவ்வளோ டார்ச்சர் பண்றீங்க? என்ன உங்களுக்கு பிரச்சனை? உங்களுக்கு ஒருத்தங்களே கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க, கல்யாணம் ஏற்பாடு பண்ணும் போதே 300 சவர நகையை ஓசில வாங்கிட்டீங்க, அப்புறம் அந்த கல்யாணமே நடக்கல, அப்பன்னா அந்த நகையை திருப்பி கொடுக்கறதான கௌரவம்? நீங்க எடுத்து பீரோல பூட்டி வச்சிட்டீங்க. நடக்கவே இல்லைங்க,
முதல்ல அது முதல்ல கரெக்டா புரிஞ்சு காயத்ரியுடைய கல்யாணத்துக்கு கொடுத்த நகை அது. கல்யாணம் தான் நடக்கவே இல்லையா? அதுதான் காயத்ரியா குடுக்கலாம் நகையை நாங்க எடுத்துக்கிட்டோம். ஒண்ணு பொண்ணு குடுத்துருக்கணும், நகைய குடுத்துருக்கணும். பொண்ணு குடுக்காம ஏமாத்திட்டீங்க. அப்ப நகையாவது எங்களுக்கு வேணும்னா எங்களை பார்த்தா பாவமா தெரியலையா உங்களுக்கு? இழிச்ச வாய் மாதிரி தெரியுதோ? சீரியல்ல தான் அடாவடியா பேசுறீங்கன்னா லைவ்ல கூட இவ்வளவு அடாவடியா கேவலமா பேசணுமா? நீங்க இங்கேயாவது ஒரு நியாய தர்மத்தோட பேசலாம்ல, எப்படி உங்களுக்கு எடுத்துட்டீங்களே நீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சி நீனி டூல வந்து வடிவு வந்து ரொம்ப அதிகமான ரீச், மக்கள் கிட்ட வந்து முத்துராஸ் அம்மா வடிவுன்னு சொல்றத விட வட்ட வடிவு எல்லாத்தையும் ரீச் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் முத்துராசோட அம்மா அப்படின்றது வந்து அந்த டெத் சீன் தான். அதுக்கப்புறம் எனக்குன்னு கொடுத்த ஒரு ஸ்பேஸ் ஒண்ணு கொடுத்திருந்தாங்க அந்த முத்துராசோட டெத் அப்போ. அப்போ வந்து அவன் ஆவியா வர சீன் வந்து ரொம்ப எமோஷனலா இருந்தது. எல்லாரையும் அழ வச்சத மாதிரி நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க. நான் போஸ்ட் பண்ணியிருந்த வீடியோஸ் அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் மனசையும் வந்து அது வந்து இந்த நெகட்டிவ் என்ன திட்டுறதுன்றது மாரி ஒரு அம்மா பையனுடைய பாசம் வந்து தெரிஞ்சதுன்னு சொன்னாங்க. அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப டச்சிங்காவும் இருந்தது. அந்த சீன் நடிக்கும் போதும் நாங்க எல்லாருமே ரொம்ப எப்படி சொல்றது உண்மையில ரொம்ப அழுதோம். கட் ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த இதுல இருந்து எங்களால வெளியே வரவே முடியல. ரொம்ப நேரம் அந்த ஃபீலிங்ஸ்ல அழுதுட்டே இருந்தோம் ரொம்ப நேரம். அவனுடைய கரியர் ப்ரோக்ரஸ் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கும் போது அதுவும் சந்தோஷம். பட் கட்டி இல்லாத உண்மையிலே யுவால் மிஸ் கட்டி. ராஜு நீ எங்க ஒரு ஓரமா இது பாக்க மாட்டேன், இருந்தாலும் யாரா பார்த்தவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு நாள் பிக் பாஸ் முடிஞ்சிட்டு போன் பண்ணேன், அவனும் திருப்பி போன் பண்ணிட்டான். பண்ணிட்டு ஹலோ அப்படின்னு மச்சா ஹலோ ஹலோ அப்படின்னு போன் பண்ணி வச்சுட்டான். அப்புறம் பாருங்க எல்லாருமே போன் பண்ணி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வந்துடுற அப்படி இப்படிலாம் பேசிருக்கான். அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. அவன் உட்கார வச்சு சாப்பிட வச்சது ஒரு பக்கம், நான் எல்லாரையும் சிரிக்க வைப்பான். ஏதாவது ஒரு சேட்டை பண்ணி ஏதாவது ஒரு ஏதாவது பண்ணி எல்லாத்தையும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பான். சும்மா ஒரு இடத்துல ஒரு மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி ஒரு இடத்துல ஏய் ஏங்கோ ஏங்கோ அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஃபன் பண்ணி எல்லாரும் சிரிக்க வைக்கக்கூடிய ஒருத்தன். கதை சொல்லுவான், அந்த பழமொழி சொல்லுவான், பழமொழி ஜோக்ஸ் எல்லாம் சொல்லுவான். வைஷு அம்மா எப்படி இருக்காங்க, என்ன பண்றாங்க? அம்மா சூப்பரா இருக்காங்க, நம்மளே தான் பாத்துட்டு இருக்காங்க. வெளியில பாத்துட்டு இருக்காங்களா? வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஒழுங்க பொண்ணு அதாவது பொண்ணு டெவலப் ஆகும்போது அம்மா ஆட்டிடியூட் காட்டுவாங்க. பொண்ணு ஹீரோயின் ஆனாலும் பொண்ணு சைலண்டா இருக்கு, ஆனா அம்மா வந்து அவங்களுக்கு பழைய வேலையெல்லாம் விட்டுட்டு பொண்ணு கூடயே ஹீரோயின் அம்மாவா மாறிட்டாங்க அவங்க. அந்த சமத்துல ரெகுலரா எடுத்துட்டு வருவாங்க. இப்ப வந்து சமைக்கிறதுக்கே டைம் இல்லைன்றாங்க. ஏன்னா பொண்ணு ஹீரோயினா நடிக்கிறது அந்த பாயிண்ட் தான் எனக்கு புரியல. அங்க சேம் சம் சேர்த்து போறாங்க அப்படியா? அதுவும் இல்லாம நம்ம இங்கேயே வர்றது இல்ல அப்படின்னா இது நம்ம குடும்பம், நம்ம குடும்பத்துக்கு அம்மா கூடவே இருக்கணும்னு இல்ல, அது புதுசா எங்கேயோ குடும்பத்துக்கு சமைக்கணும். குடும்பத்துக்கு குடும்பத்துல பசியோட இருப்பாங்க, பசி நேரத்துல அவங்க ஏதாவது ஸ்பெஷல் ஐட்டம் செஞ்சு கொடுக்கணும்ன்றது அந்த கடமை எப்படி தவறலாம்? அடுத்த அம்மாட்ட சொல்லிடுறேன். ஆனா நீங்க தான் வீடு அதனால சரி அவ்வளவு ஒரு கோட் சீன்ல இருந்து தெரியும். எனக்கு ஒரே ஒரு டவுட் கேட்டுறேன் நான் உங்ககிட்ட. ஒரு கோட் சீன்ல இவங்க ஜெயில இருந்து வெளில எடுக்கிறாங்க, கோர்ட்ல இருந்து வெளில எடுத்தாங்க, வெளில எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு போமானா அவ்வளவு அர்ஜென்டா என்ன போறீங்க? அதுதான் அவ்வளவு அவசரம். அவர் கூப்பிட்டு அவரும் கூப்பிட்டாரு, நீங்களும் போறீங்க, போய் அங்க இருந்து பால் சொந்த வச்சுட்டு நிக்கிறீங்க. நானா இருக்க மாட்டேன், அந்த மாதிரி எழுதி குடுத்துருக்காங்க, அதனால பண்ணிச்சுட்டாங்க அவ்வளவுதான். அதாவது ஒரு ஃபன், நாங்களே அது மக்கள் கிண்டில் அடிக்கிறது மாதிரி நாங்களே நிறைய இடத்துல
எங்களையும் கிண்டல் அடிச்சுப்போம். பட் ஸ்டில் அது வந்து அது கதைக்கு வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும் போது அதை ஒன்றும் பண்ண முடியாது.